எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்ய வேண்டிய சூரிய வழிபாடு பற்றியும், சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பற்றியும், சூரிய காயத்ரி மந்திரம் பற்றியும், அதனுடைய பலன் பற்றியும் பார்க்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் வெளிச்சம் தந்து வாழ வைப்பது சூரிய பகவான் தான். அவரே நவ கிரகங்களுக்குள் ஆண்மை கிரகம். ஆண்மைக்கு உண்டான ஆற்றலை வழங்குபவரும் இவர் தான். ஜாதக குறைபாடுகளால் சில தம்பதியருக்கு குழந்தை பேரு தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதற்கு ஜாதக ரீதியில் பல காரணங்களும் கூட இருக்கு. ஆண் பெண் என யாரிடம் குறை இருந்தாலும் இறைவனிடம் இருவரும் வேண்டுவதே சரியான முறை. அந்த வகையில் ஆண்கள் சூரியனை வணங்குவதன் மூலம் சூரியனால் ஏற்படும் பிரச்சனைகளும் விலகும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். சூரிய பகவானை வழிபடும் நேரத்தில் சொல்ல வேண்டிய அற்புதமான சூரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இதனுடைய பொருள், குதிரை கொடியை உடையவரும் தன் பாசக்கரங்களால் உலக மக்களை ரட்சிப்பவருமான சூரிய பகவானை உங்களை வணங்குகின்றேன். எனக்கு நல்லாசை தந்து அருள் புரிய உங்கள் பாதம் பணிகின்றேன். இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பதன் பயனாக ஆண்களின் நிலை உயரும், புத்திர பாக்கியம் உண்டாகும், நிர்வாக திறன் அதிகரிக்கும், நல்ல குணம் பிறக்கும், அனைவரிடத்திலும் பாகுபாடு இன்றி பழகும் தன்மை அதிகமாகும். சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கவும் அவரின் முழுமையான அருளாசிகளை பெறவும் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்குள்ளாக தஞ்சையில் இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானுக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து ஆரஞ்சு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து கோவிலை 10 முறை வலம் வந்து வழிபாடு செய்யணும். இந்த பரிகாரத்தை 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ செய்வது சூரிய பகவானால் நன்மைகள் ஏற்பட வழிவகைகளையும் செய்யும். சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாத நிலையில இருக்கிறவங்க உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 8 மணிக்குள்ளாக சென்று நவகிரக சன்னதியில் இருக்கின்ற சூரிய பகவானுக்கு செந்தாமரை பூ சமர்ப்பணம் செய்து கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவை நைவேத்தியம் செய்து சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் மற்றும் சோஸ்திரங்களை 108 முறை துதித்து வழிபாடு செய்வதாலும் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் நன்மையான பலன்கள் உண்டாகும். இந்த பரிகாரத்தை 27 வாரங்கள் வரை செய்தால் மட்டுமே உறுதியான பலன்களை எதிர்பார்க்கவும் முடியும். இந்த இரண்டு பரிகாரத்தையும் செய்ய முடியாதவங்க தினம்தோறும் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரியன் உதிக்கின்ற கிழக்கு திசை நோக்கி நின்றவாறு ஓம் சூரிய நாராயண நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்வதாலும் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஒருவேளை மட்டும் இனிப்பு உணவு அல்லது கோதுமை கொண்டு செய்யப்பட்ட உணவை சாப்பிட்டு சூரிய பகவானுக்கு விரதம் இருந்து சூரிய பகவானை மந்திரங்களால் துதித்து வழிபட்டு வர சூரியனால் நன்மைகள் பிறக்கும். அதோடு உங்களின் சக்திக்கு ஏற்ப ஞாயிற்றுக்கிழமைகளில் 8 மணிக்குள்ளாக ஏழைகளுக்கு கோதுமை, வெல்லம், இளஞ்சிவப்பு நிற வஸ்திரங்கள் போன்றவற்றை தானம் செய்வதும் சூரிய பகவானால் ஏற்படும் தோஷங்களை போக்கும் சிறந்த பரிகாரமாகவும் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனல் பார்க்குற சகோதர சகோதரிகள் பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல தலைப்போடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பு தோழி.